உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொன்னா நீங்க வந்து நம்ப மாட்டீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் காலையிலேருந்து பிளாக் எடுத்துட்டுருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு வீக்கெண்ட் டே, சாட்டர்டே. எக்ஸாம் எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு. லாஸ்ட் 1 வீக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிக்கிலுக்கு வந்து யூனிட் டெஸ்ட் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக ப்ரிப்ரேஷன் அந்த மாதிரி ஒரு பிஸியாக போயிட்டு இருந்துச்சு. ஈவினிங் ஃபுல்லாக படிக்க வைக்கிறது, காலையில் இருந்துச்சு ரிவைஸ் பண்ணுறது மாதிரி பேக் டு பேக் அந்த வேலை தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ எக்ஸாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, நமக்கு தான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் வீக்கெண்டில் கரெக்டாக முடிஞ்சிருச்சா? ஓகே சரி, இன்னைக்கு வந்து நான் சரண்யா ஆக்சுவலாக பார்த்துருவோம். ஒரு வாரம் ஆயிடுச்சு எக்ஸாம் நடக்கிறதுனால, நடுவில் வந்து போகல. இன்னைக்கு சரண்யா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றும் பெருசாக நாங்கள் இப்போது பிளான் பண்ணலை. ஏன்னா சிம்பிளாக ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி வச்சுருவோம். அப்படி இல்லைன்னா ப்ரெட்டு அந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிப்போம். ப்ரெட்டு வந்து நிக்கிலுக்கு டோஸ்ட் பண்ணி கொடுத்தாச்சும், நாங்களாம் கஞ்சி தான் குடிக்க போகிறோம். கஞ்சி குடிச்சிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது, சரி அதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நான் கடைக்கு போயிட்டு ஒரு மெனு பிளானிங் மாதிரி வெட்னஸ்டே வரைக்கும் வந்து போட்டிருந்தேன். ஸோ வெட்னஸ்டே வரைக்கும் போட்டுட்டு அதுக்கான திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தேர்ஸ்டே ஃப்ரைடே அப்படியே கொஞ்சம் பிளாங்காக ஆகிடுச்சு. சரி வெட்னஸ்டே வரைக்கும் இப்போதைக்கு போட்டுக்கலாம், ஏன்னா அதுக்கப்புறம் நிக்கில் வந்து கொஞ்சம் ஐடியாஸ் கொடுப்பான், இது பண்ண அது பண்ண ஏதாவது சொல்லுவான். நம்ம என்னதான் மெனு பிளானிங் பண்ணி வச்சாலுமே நமக்கு வந்து நடுவில் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் ஆகும், ஏன்னா ஏதாவது ஒன்று நமக்கு வந்து மாறும். பட் எதுவுமே பிளான் இல்லாமல் நம்ம வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால வெட்னஸ்டே வரைக்கும் நான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதுக்கான திங்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அந்த வேலை வந்து முடிஞ்சிச்சு. இது வந்து மோஸ்ட்லி சாட்டர்டே இல்லைனா சண்டே நீங்கள் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரி பிளான் பண்ணிக்கணும், என்ன கிராசரிலாம் வேணும், அதெல்லாம் நமக்கு வந்து ஸ்டாக் பார்த்து வச்சுக்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு. நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சாட்டர்டே சண்டே எனக்கு எப்பவுமே நல்லா வந்து ஹேர் வாஷ் பண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிப்பேன். ஏன்னா காலையில் வந்து நமக்கு மற்ற நாளில் வீக் டேஸ்லலாம் வந்து ரொம்ப டைம் இருக்காது உட்காந்து பொறுமையாக ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம். ஸோ அதனால் இன்றைக்கி ஹேர் வாஷ் வந்து பண்ண போகிறேன். ஸோ அப்படியே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாவில் வந்து இந்த அலோவேரா ஹேர் கேர் ரேஞ்ச் வந்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ட்ரை ஹேருக்கு வந்து ஏதாவது பெஸ்ட் ஷாம்பு அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது வந்து நான் உங்களுக்கு இதை ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வாவ் ஸ்கின் சயின்ஸோட இந்த அலோவேரா ஹேர் ஆயில் இருக்குது, அதுக்கப்புறம் வாவ் ஸ்கின் சயின்ஸோட இந்த அலோவேரா ஷாம்பு, அதுக்கப்புறமா அலோவேரா கண்டிஷனர். ஸோ இது மூணுமே வந்து இருக்குது ஒரு கம்ப்ளீட் ரேஞ்ச் மாதிரி. நீங்கள் ஏதாவது ஒன்று இப்போ ட்ரை பண்ணுறீங்க, ஆயில் ட்ரை பண்ணுறீங்க இல்லை ஷாம்பு கண்டிஷனர் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே ரேஞ்ச் நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பிகாஸ் அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே காமனாக இருக்கும், எல்லாமே உங்களுக்கு வந்து டுவர்ட்ஸ் என்னென்ன ப்ராப்ளம் நீங்கள் வந்து பார்க்குறீங்களோ அதுக்கு நல்லா வந்து க்யூர் இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட், பயோட்டின், அதுக்கப்புறமா வந்து கூல்மெண்ட், இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் மெயின் இன்க்ரீடியன்ஸாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வாவோட ஹேர் ஆயில் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹேர் ஆயிலுக்கு வந்து எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கோம் அப்ளிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரொம்ப உங்களுக்கு அந்த ஸ்கேல்ப்ல ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதை நம்ம அப்படியே அந்த கேப் எடுத்துட்டு இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இது டைரெக்டாக உங்களுக்கு ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணுறதுக்கு டைரக்ட் நல்லாயிருக்கும். இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப ஃபாஸ்ட் அப்சர்விங்காக வந்து இருக்கும். நீங்கள் டெய்லி ஆயிலாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இதை வந்து ஸ்கேல்ப்ல ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 30 to 1 hour இந்த மாதிரி வீக்கெண்ட் டைம்ல உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ இதை வந்து நீங்கள் போட்டுட்டு நல்லா அதை வந்து ஸ்கேல்ப்ல வந்து அப்சர்வ் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு நல்லா வந்து எஃபெக்டிவாக இருக்கும். இது நீங்கள் போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கேல்ப் வந்து நல்லா ரெஃப்ரெஷிங்காக ஆகிடும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஹேர் ஆயிலில் வந்து நான் அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிச் இன் விட்டமின்ஸ் ஏ, B12, CE எல்லா விட்டமின்ஸும் இதில் இருக்கு. இது வந்து உங்களுக்கு அந்த டேமேஜ் கியூட்டிகல்ஸ் எல்லாம் நல்லா வந்து ரிப்பேர் பண்ணும். ஸ்கேல்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாக விடாமல் நல்லா மாய்ச்சரைசிங்காக சூதிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் பயோட்டின் இருக்கு. பயோட்டின் வந்து ரிச் இன் விட்டமின் ஹெச். அதாவது நம்ம எப்பவுமே ஹேர் ஃபால் இருக்கு அப்படின்னா ரூட்ஸை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், ட்ரீட் பண்ணணும். இது வந்து ரூட்ஸை நல்லா வந்து நரிஷ் பண்ணும், நரிஷ் பண்ணி ஹேர் ஃபால் வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணும், ஹேர் டேமேஜும் உங்களுக்கு நல்லா வந்து ரெடியூஸ் ஆகும். லாஸ்ட்டாக வந்து இதில் கூல் மின்ட் இருக்கு. அப்படியே தலையில் நீங்கள் அப்ளை பண்ண உடனே சூப்பராக சில்லுன்னு இருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய ஆன்டி மைக்ரோபியல் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து இருக்கு. இது வந்து ரூட்ஸை வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும். சில பேருக்கு ஹிச்சினஸ் இருக்கும் ஸ்கேல்ப்ல, ஸ்கேல்ப் ஹிச்சினஸ் இருந்தாலே ரொம்ப வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும், எப்போ பார்த்தாலும் நம்ம சொரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இச்சினஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த கூல்மின்ட் அதை நல்லா வந்து ட்ரீட் பண்ணும், நல்லா ரெடியூஸ் பண்ணி ஹேரோட டெக்ஸ்சரை வந்து நல்லா சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம நல்லா அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 30 minutes to 1 hour விட்டுருங்க. நல்லாமே உங்களுக்கு வந்து டைம் இருக்குது அப்படின்னா 1 hour நீங்கள் வந்து நல்லா இந்த ஆயிலை வந்து ஸ்கேல்ப்ல அப்சர்வ் ஆக விட்டுருலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து அலோவேரா ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஊறட்டும், 1 hour கழிச்சு நான் காட்டுறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 1 hour கிட்ட வந்து சூப்பராக ஊறியாச்சு. இப்போ இந்த அலோவீரா ஷாம்புவையும் அதுக்கப்புறம் இந்த கண்டிஷனரையும் போட்டு நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிடலாம். இந்த ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக எடுத்து நல்லா ஸ்கேல்ப்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ்லாம் நம்ம நல்லா வந்து அப்ளை பண்ணிடலாம். இந்த ஷாம்பு வந்து உங்களுக்கு ரொம்ப டல்லா இருக்கு, ட்ரை ஹேர், வீக் ஹேரா இருக்கு அப்படின்னா நீங்க ரெகுலரா யூஸ் பண்ண பண்ணா நல்ல எஃபெக்ட் வந்து தெரியும். அண்ட் ஸ்கேல்பை வந்து சூப்பரா ட்ரீட் பண்ணும், நல்லா ஹைட்ரேட்டிங்கா சூதிங்கா வந்து வச்சுக்கும். அண்ட் இச்சி ஸ்கேல்ப் ப்ராப்ளம் நான் சொன்னேன் இல்லையா, அது ரொம்ப இரிட்டேட்டிங்கான விஷயம். இது நீங்க ரெகுலரா யூஸ் பண்ண பண்ண நல்ல அது உங்களுக்கு குறையும், நல்லா ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் ஸ்கேல்பை. இந்த ஷாம்புல உங்களுக்கு வந்து அலோவேரா எக்ஸ்ட்ரா, கூல் மின்ட் அண்ட் பயோட்டின் எல்லாமே இதுலயும் வந்து இன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஹேர் வந்து நல்லா சாஃப்டா மேனேஜபிளா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அந்த கூல் மின்ட் வந்து நல்ல கூலிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ அந்த கூலிங் ஷாம்பு நல்ல டர்ட்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணி அந்த ட்ரைனஸ்னால உங்களோட ஸ்கேல்ப் வந்து ஃபிளேக்கி ஃபிளேக்கியா இருக்கும், சில பேருக்கு சொரிஞ்சாலே வெள்ளை வெள்ளையா விழுகும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா அதை நல்லா வந்து ட்ரீட் பண்ணும் ஹேரையும் ஸ்கேல்பையும். நீங்க ரெகுலரா யூஸ் பண்ண பண்ண ஸ்கேல்ப் வந்து நல்லா ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு 95.9% நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால நல்ல ரிசல்ட் வந்து நீங்க பாப்பீங்க. இப்ப ஹேர் வாஷ் வந்து பண்ணிட்டு நம்ம அலோவேராவோட ஹேர் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நம்ம ஹேரை வந்து நல்லா கண்டிஷன் பண்ணிடலாம். உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஹேரா இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு வந்து ட்ரை வீக் ஹேர் இருக்கு அப்படின்னா இது நீங்க ஹேர் வாஷ் பண்றப்பெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ட்ரை ஹேரா இருக்கனால அந்த ஹேர் பிரேக்கேஜ் ஆகும் பாத்தீங்களா, அதெல்லாம் நல்லா வந்து ப்ரிவென்ட் பண்ணும், நல்லா ஸ்மூதா ஆகிடும் ஹேரை. அண்ட் ஸ்பிளிட்டன்ஸ் எல்லாம் கூட வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணி ஃப்ரிசினஸையும் நல்லா வந்து ரெடியூஸ் பண்ணும். இந்த ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாவ் ஆப்போட டவுன்லோட் லிங்க் நான் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆப்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறப்போ உங்களுக்கு நிறைய ஆப் ஸ்பெசிஃபிக் ஆஃபர்ஸும் வந்து கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பி வாவ் நேச்சுரலி. அப்படியே ப்ளாக் கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவு கஞ்சி, அப்புறம் எங்கள் மாமனார் வந்து பப்பாயா நறுக்கி கொடுத்தாரு, பப்பாயா தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் பாதாம் ஊற வச்சுருந்தேன், சோக்டு பாதாம், அதுவும் சாப்பிட்டாச்சு. ஸோ நல்லா ஃபில்லிங்காக இருக்கு. இது ஒரு ரெண்டாவது டம்ளர் உள்ளே போய்கிட்டு இருக்கேன். அப்புறம் இங்கே நிக்கிலுக்கும் மித்துனுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அவங்க சூப்பராக யூனிட் டெஸ்ட் வந்து பண்ணா ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறோம் அப்படின்னு. ரொம்ப ஈஸியா இருந்தது யூனிட் டெஸ்ட், அப்படியே டப்பு டப்புனு எழுதிட்டோம். சோ அவங்க ரெண்டு பேரும் சூப்பரா யூனிட் டெஸ்ட் பண்ணா நாங்க வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறோம் சொல்லிருந்தோம். இது என்னன்றது சரண்யா வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு பேரையும் உட்கார வச்சு நாங்க ஓபன் பண்ணி காட்றோம். என்ன இந்த ரக்ஷியோட டாய் இங்க ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் டான் டான் டான். சோ சரண்யா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நாங்க வந்து vlog கண்டினியூ பண்றோம். பை சொல்லிடு, பை சொல்லிடு. இப்போ பாப்பா எப்ப ரெண்டு மீட் யூ ஆல் இன் சிட்டிஸ் ஹோம் அப்படி சொல்லு. நீ வாங்கி கொடுத்ததுதானே. என்ன குளிக்கவே இல்ல, இது அழுக்கா இருக்கு. வாய் அது ஏன் வாய் வந்து ஆச்சு. ராமி அம்மாவை பார்த்தேன் ஓடி வந்து கட்டி குடிச்சு பார்த்தா புதுசு புதுசா ரியாக்ஷன் கொடுக்குறேன். ரொம்ப ஆசையா ரெண்டு பேருக்கும் அமைச்சிருக்காங்க.
அந்த இப்ப ஸ்கூல் ரொட்டீன் அப்படிங்கறதுனால குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி எசன்சியல்ஸ் தான் ரொம்ப தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பிரிச்சு பாத்துட்டு உங்களுக்கு நான் வந்து பொருள் பொருள் கீழே உட்காருங்க. ரெண்டு பேரும் எடுத்துட்டு வந்துட்டியா? இந்த வண்டிய தள்ளி விடுப்பா. பிளாக், பிங்க், கோல்டன் கலர் எல்லாத்துலயுமே இருக்கு. இது என்ன கலர்? இது வந்து சமையா இருக்குப்பா. சமையா வந்து இப்படி பிரஸ் பண்ணா அது ஓபன் ஆகுது. கேலக்சி. நீங்க ரெண்டு பேரும் ஒரு ஸ்பேஸ் பைத்தியம். ஆமா, ஸ்பேஸ் ஸ்பேஸ் பாருங்க. வணக்கம்மா. வணக்கம். அதே கலர் தானா? ரெண்டு பேரும் அரைச்சு பாருங்க. ஒரே மாதிரி தான் நல்லா இருக்கு. டீச்சர்லாம் நல்லா இருக்கு. அங்க பாரு, அவனை பாரு. தச்சு ஒரு பர்த்டேக்கு கிஃப்ட் குடுக்கலாம். நல்லா இருக்கும். இது பாருங்க, இது வந்து நிக்கிக்கு டான்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு போறதுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். சூப்பரா இருக்குடா. அது வந்து அந்த ஸ்பேஸ் ஸ்பேசர். அது என்னது? கியூட்டா இருக்குல்ல. அங்க பாரு, அவன் கையில என்னமோ வச்சிருக்கான். காமி பிச்சிடாதீங்க, இருங்க. ஸ்பேஸ் டிசைன்லயே அப்படியே கிரையான்ஸ். இதுலயே உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு. சூப்பர் சூப்பரா. இது பாருங்க, இந்த ஸ்பேஸ் போட்டு செம்மையா இருக்கு. இது பென்னு, இந்த டிப் இருக்கு. ஏமா இரு இரு இரு, அந்த பேக் அவன்கிட்ட கொஞ்சம் குடு, நான் வச்சிருப்பான். இது காட்ட, இது பாருங்க. நல்லா இருக்குப்பா. எல்லாமே பென் தான் போல, இந்த டிப் பென்சில் மாதிரி இல்ல. பாருங்க, அப்படியே பிரிட்டியா இருக்கு. வாங்க, அவனுக்கு எல்லோ சூப்பரா. இதுல என்னமோ இருக்கு பாருங்க, பாரு. எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்டேஷனரிஸ் கூட எல்லாமே வந்து இதுல கொடுத்துருக்காங்க. பசங்களுக்கு இந்த இந்த டிப்ல பாருங்க, ஆஸ்ட்ரோநட் மாதிரி இருக்கு. சூப்பரா. உனக்கு என்னென்ன இருக்கு காட்டு? உனக்கு என்ன கலர்? இப்படி தாக்கணும்டா. அது பாருங்க, இப்படி பிரஸ் பண்ணணும். அப்படி தாக்கணும். வெளியில கூட நான் வந்து அந்த கிட்ஸ் கார்னரோட இன்ஸ்டா பேஜ் லிங்க் கொடுக்கறேன், கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. இது வந்து ஒரு தீம் இது, இது வந்து அந்த ஸ்பேஸ் தீம்ல இருக்கு. அது மாதிரி உங்களுக்கு நிறைய காம்போ வந்து காம்போ தான் இருக்கு. குழந்தைங்களுக்கு பர்த்டேக்கு எல்லாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம கிஃப்ட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ஷார்ப்னரு. ஓ, அது அப்படியே இன்பில்டா. ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்பேஸ் டிராவல். அது காட்டு. உனக்கு இருக்கிற செட்டு, அது அவனுக்கு இருக்கிற செட்டு. ஏ, எல்லாம் ஒண்ணுதான்டா. இங்க பாரு, இதுவும் அதே தான்டா. சூப்பரா, ஒரே மாதிரி சொல்லி அப்படியே அடிச்சுக்கிறாங்க. வேற வேற சொல்லியிருந்தா முடிஞ்சு அவ்வளவுதான். இந்த பேக் வந்து இந்த குட்டி பேக்ல இங்க ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க அழகா. ஏய், இன்னும் நீங்க ஃபுல்லா பார்க்கவே இல்லடா. அங்க பாருங்கடா, இது எரேசர். இது குட்டி எரேசர்.
பாரு அதுல போட்டிருக்காங்க பாரு உள்ள அம்மா பேக் காமி சோ ஒரு பேக் இருக்குன்றாங்க வெச்சு காணோம் பென்சில் அ பென்சில் உள்ள போடுவோம்ல ஓ பென்சில் இத போட்டு பின்னாடி அப்படியே எரேஸ் பண்ணுங்கடா பென்சில் அப்படியே பின்னாடி இத வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் நல்லா இருக்கு மாதிரி ஓ பாரு என்னமோ பண்றா பாருங்க என்னமோ பண்றா ஒரு ஸ்பேஸ் புக் இது இருக்கு அப்புறமா இந்த மாதிரி ரெண்டு கலர் இருக்கு அப்புறம் ஒரு கிரையான்ஸ் இருக்கு அப்புறமா வந்து ஒரு செட் இருக்கு அப்புறம் பென்சில் பாக்ஸ் இருக்கு அப்புறம் வாட்டர் பாட்டில் இருக்கு என்னம்மா இது இது அது வாயில எல்லாம் போட்டுறாத நீ அது இந்த ஹேண்ட் வாஷ் சோப்புன்னு நினைக்கிறேன் சோப்பா என்ன நீங்க தெரியல நமக்கு அப்புறம் இது அப்புறமா இந்த பேக் இது போட்டு அதானே நீ சொல்லாக்க அதான் இல்லையா சோ இதுதான் இது வந்து அப்படியே ஒரு காம்போ அதுக்கப்புறம் பாட்டில் பத்திரமா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ மித்தன் குட்டி எல்லாத்தையும் உள்ள எடுத்து சூப்பரா இருக்குப்பா எல்லாமே கொஞ்சம் தண்ணி விடு தண்ணி விடு கையில லைட்டா இந்த சோப் ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி போல சோப் ஸ்ட்ரிப்ஸ் சொல்லுவாங்களே அது ஏதுக்கா சும்மா சும்மா போட்டு கழுவிட்டு இருக்காது எங்கயாவது டிராவல் போனா கூட எடுத்துட்டோம் 1 வீக் கழிச்சு இன்னைக்கு தான் வந்து வரோம் நடுவுல எக்ஸாம் இருக்கிறதுனால பார்க்கவே முடியல 1 வீக் பார்க்காததே அவ்வளோ ஒரு மாதிரி இருக்குல்ல ஏதோ ஒரு ஒட்டே இல்லப்போ போய் வாங்கவே முடியல அதனால என்ன அதான் பார்த்தேன் குங்குமம் லிப்ஸ்டிக் இருக்குல்ல அதை வச்சிருக்கேன்ப்பா இப்ப என்ன போலாமா சாயந்தரம் கடைக்கு ஒட்டே இல்ல பசங்களை எல்லாம் தான் இப்படி கூட்டிட்டு போறதுன்னு தெரியல இல்ல நான் யோசிச்சு வச்சிருக்கேன் அந்த அது என்ன வண்டிக்கு முன்னாடி தக்ஷுக்கு வந்து நீயும் சொல்லிட்டே தான் இருக்க ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்க எப்பப்பா இப்பதானப்பா அது வந்து ஒரு 3000 ஆகும்னு சொன்னாங்க 3-4000 அது பண்ணு அப்பதான் கிளாஸஸ் எல்லாம் கூட்டிட்டு போக முடியும் நிக்கிலையும் மித்தனையும் நாங்க வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் போடலான்னு இருக்கோம் அது எப்படி பாசிபிள் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாமே தெரிய வரும் ஓகே அது வந்து ஒரு பெரிய பிக் சர்ப்ரைஸ் தான் எனக்கே சர்ப்ரைஸா இருக்கு பயங்கர வச்சுக்கோ குங்குமம் வச்சுக்கோ லிப்ஸ்டிக் வச்சுக்காத குங்குமம் 1 வீக் கழிச்சு 1 வீக் கழிச்சு ஏதோ ரொம்ப நாள் பாக்காத மாதிரி ஒரு ஃபீலிங் நான் ஆக்சுவலா நேத்தே கிளம்பிட்டேன் நேத்தே கிளம்பி நான் போறேன் சொல்லிட்டே இருந்தேன் அப்புறமா சரி சாட்டர்டே வந்தலாம் சாட்டர்டே வந்தா கொஞ்ச நேரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்தனா அதுவே எனக்கு வந்து எப்ப போவோம் எப்ப வந்து நான் போயிடுவேன் ஏன்னா இவனை வேன் வேற போட்டுட்டேன் இவன் வேன்ல வந்து இறங்குற நேரம் பாத்தீங்கன்னா 3:30 ஆயிடுது நடுவுல அந்த கேப் இருக்கு போலாம் பக்கம்தான்
இவனை வச்சுட்டு கரெக்டா இவன் வந்து பாத்தீங்கன்னா 11 மணிக்கெல்லாம் தூங்கிடுவோம். 11:30 இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு, 3 மணிக்கு இல்ல 2 மணிக்கு தான் எழுந்துப்பானா. இவன் வர்றதுக்குள்ள எழுந்திரிச்சும் அப்படியே சரியா கரெக்டா இருக்கும். அதெல்லாம் வேற ஊர்ல இருந்தா என்னப்பா பண்ணிருப்போம் தெரியல. எனக்கு வந்து இதுவா இருக்கு. வேற வேற ஊர்ல எல்லாம் இப்ப இருக்காங்கல்ல சிஸ்டர்ஸ் எல்லாம், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த மாதிரி வந்து ஆஃப்டர் மேரேஜ் அந்த இருக்கிற பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான். அது ரொம்ப கஷ்டம். பட் எங்களுக்கு வந்து அது லக்கிலி அமைஞ்சிடுச்சு. இன்னொன்னு என்னன்னா எங்களோட ப்ரொஃபஷன் தான் எங்களுக்கு வந்து என்னோட ரெண்டு பேரும் ரொம்ப சப்போர்ட். உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொன்னா நீங்க வந்து நம்ப மாட்டீங்க. சரணே இப்ப வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்தது. டிரான்ஸ்ஃபர்னு இல்ல, அது டிரான்ஸ்ஃபர் இல்ல, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வந்து இல்ல இல்ல முடியவே முடியாது சொல்ல வேண்டாம். ஆனா அது இல்ல நான் இப்ப வச்சிருந்தேன். பயங்கரமா பயந்து என் ஹஸ்பண்ட் என்ன பிராங்க் பண்ணிட்டாரு. ஒரு மாதிரி அழல நான் அவ்வளவுதான். இல்ல அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிஜமாவே இருந்தது. புனே போற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப வந்து வந்தது. ஆனா அது வந்து அவருக்கே தெரியும் இது வந்து நடக்காது, பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்க ரெண்டு பேருக்காகவே அவர் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இக்னோர் பண்ணிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 5 months மேல ஆயிடுச்சு. பாத்து 5 months இல்ல 2 months ஆயிடுச்சு. பாபா கூட சொன்னாரு இதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணலாமா சேனல்ல போவா ரெக்கார்ட் பண்ற மூட்லாம் என்ன. இல்ல அதெல்லாம் இல்ல, அப்ப வந்து வருவா வரும்போது பாக்கணும்னு சொல்லி அப்படியே ரோட்லயே லிட்டரலா நின்னு நாங்க வந்து அழுதோம். அதெல்லாம் வந்து ரொம்ப பர்சனல். அதெல்லாம் எமோஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம நேச்சுரலா வர்றதா. இங்க பாருங்க இந்த இதை கொடுத்ததுலேருந்து இதை வச்சுட்டேதான் கீழே வைக்க மாட்டேங்கிறானுங்க. நிக்கில்க நிக்கில் நிக்கில் இது வந்து தக்ஷ பேக் மாதிரி இருக்கடிச்சாலும் லட்சக்குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் பூசி விட்டுட்டே இருப்பேன். இந்த மாதிரி பண்ணால் அவன் என்ன பண்ணுவானா அப்படியே கண்ணை மூடிட்டு தூக்க வர்ற மாதிரி பண்ணுவான். அப்புறம் வந்து சிரிச்சுட்டே இருப்பான். அப்போ சிரிப்பான் பாருங்க. இந்த மாதிரி தான் பண்ணுவான். இந்த ப்ளாக் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வந்து குட்டீஸோடு தான் போச்சு. அவங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்ஸு அப்புறம் அவங்க ரியாக்ஷன் எல்லாமே. இந்த ப்ளாக் இதோட முடியுது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஹாப்பியான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.